ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி பர்மனண்ட்டாக டெலிட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலன்னா தயவு செய்து அதை நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் ஹேக் பண்ணி அவங்களோட கெட்ட விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணதோ பாட்டமில் இருக்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. டாப்பில் இருக்க 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டாகவே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்ற பட்டன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டெலிட்டட்னு எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் யுவர் இன்ஃபர்மேஷன்ற அந்த ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணதும் ஹெல்ப் சென்டருக்குள்ள நமக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த ஹெல்ப் சென்டரில் டாப்பில் இருக்க 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடும். இங்கே மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிட் யுவர் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணணும்னா டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணியும் நம்மளோட ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நமக்கு இந்த ஆப்ஷன் எதுவுமே வேண்டான்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா டெலிட் யுவர் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த டெலிட் யுவர் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை டெம்பரவரியாக டீஆக்டிவேட் பண்ணி தான் வைப்பாங்க, கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகாது. 30 நம்மளால் ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். ஃபைனலாக டெலிட் யுவர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீசனை பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ செகண்ட் அக்கௌண்ட்டுன்றதை தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு ஆல்ரெடி இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இங்கே உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் கண்டிப்பாக என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ண முடியும். இங்கே டெலிட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். இங்கே ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட பாஸ்வேர்ட் மறந்து போனாலும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதோட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை நம்மளால் லாகின் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்கள் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைரெக்டாக உங்களோட செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.